यार रावे अमोत कट அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போறோம்னா, ஒரு ஆக்டரை பற்றியா? அதுக்கு மேல. அப்போ ஒரு அரசியல்வாதி பற்றியா? அதுக்கு மேல. அதுவும் இல்லையா? அப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் பற்றியா? அதுக்கு மேல. யோ, அதுக்கு மேல அதுக்கு மேலன்னு சொல்றியே, அதுக்கு மேல யார் யா இருக்கா? இருக்கான், ஒருத்தன் இருக்கான். நடிகர், ஆக்டிவிஸ்ட், உடல் மொழி கற்றுக் கொடுக்கும் ஒரு கோச். வாவ், இவ்வளவு திறமையும் ஒருதனட்டையா? யார் அவன்? அவன் முகத்தை காட்டு. ஆனா அங்க ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தடத்தை பதிச்சுட்டான். அவங்க யாருக்குமே தெரியல. இவரா? இவர நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. ஆமாம், கரெக்ட், பிக் பாஸில். பட் இவர் தான் யாருக்குமே பிடிக்காதே. இவர் தான் எல்லாருமே எவிக்ஷனுக்காக நாமினேட் பண்ணாங்களே. மை ஃபர்ஸ்ட் நாமினேஷன் இஸ் ஹாரி ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து ஹாரி நான் நாமினேட் பண்றேன். இதுல வந்து ஹாரி அண்ட் ஹாரி ப்ரோ. இன்னொன்னு வந்து ஹாரி. இன் நாமினேஷன் வந்து ஹாரிக்கு. வந்து ஹாரி ஃபர்ஸ்ட் வந்து ஹாரி. ஹாரி அண்ணா. ஓ மை காட். அப்புறம் என்னாச்சு? வெளியில போயிட்டு வரா இவர்? இல்ல, இவையெல்லாம் நாமினேட் பண்ணனும்னு வெளியேறதுக்கு அவன் என்ன புறாவா? நின்னு நிதானமா இறைய தூக்கிட்டு போற கழுகுடா. புரிய வைக்கணும்னா, நேர்மை வெல்லுங்கிறதுக்கு உதாரணம் வந்து யுவர் சேஃப். சூப்பர், இவர் தான் ரியல் ஹீரோ. பட் இவர் யாரையும் நாமினேட் பண்ணலையா? அப்போ ஒன்று வந்து சுரேஷ் அண்ணா பண்ணாரா? அப்போ அவங்கெல்லாம் இப்போ இங்கே இருக்காங்க? வேற எங்க இருக்க போறாங்க? சரியான பதிலடி. பட் எனக்கு ஒரு டவுட்யா, இவ்வளோ எதிர்ப்புகள் மத்தியிலும் தனியா நின்று விளையாடுறாரு. ஸோ அப்ப இவர் தான் டைட்டில் வின்னரா? அதை நான் வேற சொல்லணுமா? இதை விட டைரக்டா உலகத்துல யாராலையும் சொல்ல முடியாதுரா. ஓகே நண்பா, ஸோ ஹாரியோட ஃபேன்ஸுக்காக நான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.